நல்லா இல்லைண்ணா, நல்லா இல்லைண்ணா. ஏன் நல்லா இல்லை? ஒன்றுமே இல்லைண்ணா, படத்தில் படத்தில் ஒன்றுமே இல்லை. நான் காமெடியாக இருக்கும் அதுக்காக போய் உக்காந்தா ஒன்றுமே இல்லை. நாய் சேகரே போயிருக்கலாம். அது அதான், அவர் நல்ல ஆக்டர் தான். அவர் இன்னும் எஸ்எம்எஸ்லேருந்து வெளில வரணும். நல்ல கதையாக செலக்ட் பண்ணி நடிக்கணும். அவர் மேலே நான் ஃபால்ட்டு சொல்ல மாட்டேன். கதை நல்லா இல்லை, வேஸ்ட்டு, அவுட்டேட்டட் இந்த கதை. இல்லை இல்லை, வேஸ்ட்டுண்ணா, அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுண்ணா. படத்துக்கு பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து அவர்கிட்ட ஜிப்சி மாரி படம்லாம் நிறைய எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணி நடித்தாருன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஆக்டர் அவர். ஒன்றுமே இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்காக எடுக்கிறேன்ட்டு வெறுப்பேற்றிருக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் இல்லைண்ணா, வேஸ்ட்டுண்ணா, உட்காரவே முடில. அதுதான் வெறுப்பாகி வரேன் நானே. காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு பாதியிலே எழுந்து வரக்கூடாதுன்னா உட்காந்துட்டுருந்தேன் உள்ளே. வேஸ்ட்டு, சுமார் இல்லை, வேஸ்ட் இது. சுமார்னு கூட சொல்ல முடியாது. இன்றைக்கே அவுட் ஆகிடும்ன்றல, பத்தாவதுக்கு மழை வேறு யாரும் வரமாட்டாங்க. நிறைய தேட்டரில் ஷோ கேன்சல் ஆகிடும். அதுதானே நான் நம்பினேனே, அதை நம்பி தான் நான் டிக்கெட் எடுத்தேன். போனோம், ஏதோ ஜீவா படம் வந்ததில்ல, நல்லா இருந்தது, எதிர்பார்க்காமல் போனேன். அந்த மாதிரி நினச்சி வந்தேன், பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இப்படி படம் எடுக்கிறாங்க, அப்போ மக்கள் எப்படி உள்ளே வருவாங்க? மக்கள் மேலே பழிய போட்டுடுறாங்க. ஆகணும். ஆ, நல்லா இருந்துச்சு. காமெடி ஜீவா எப்பயுமே நல்லா தான் நடிப்பார். அவர் பழைய படம்லாம் பார்த்துருக்காரு, ராம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜீவா நடிப்பெல்லாம் குறையாக சொல்ல முடியாது. அவர் அந்த மாதிரி நடிப்பார், நல்லா நடிப்பார். ஆ, அது நாங்கள் எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. லேடி கேட்ட போட்டு வீடியோ சார் கூட பண்ணுற காமெடிலாம் சொல்கிறது. போர் அடிக்கிற மாதிரிலாம் போல ஜி, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் போல. நல்லா காமெடியாக போகுது, காமெடியாக இருக்கும் படம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபன் ஃபில்லாக இருக்கும். எந்த பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விடி சாரும் ஜீவா சார் காம்பினேஷன் நல்லா இருக்குது. காமெடி ரெண்டு வரைக்கும் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆ, போர் அடிக்காமல் போகுது. கொடுத்த காசுக்கு வத்தபடு பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அடல்ட் மூவின்றாங்க, அடல்ட் மூவிலாம் இல்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கலாம். இப்போ பசங்களே கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். பசங்களே ஜாலியாக தான் சிச்சின்னு பார்த்துருந்தாங்க பசங்களை. ப்ரோ, எஸ்எம்எஸ் வேறு ஜேர்னல், இது வேறு ஜேர்னல் ப்ரோ. எஸ்எம்எஸ்ஸையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. எஸ்எம்எஸ் வந்து ஒரு பத்து வருஷமே, அது வேறு லெவலு, இது வேறு லெவல், இது தனி, அது தனி. நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருக்கு. அவர் எப்பயுமே நல்லா நடிப்பார். நல்ல, இந்த படமும் நல்லா இருக்கு. அவங்கள பொறுத்தவரை அப்படி இருக்கு. சில பேருக்கு பிடிச்சிருக்கோ, சில பேர் பிடிக்காத இருக்கணும். அதில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால பார்க்க. ரெண்டு பேரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆ, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிரிப்பாக இருக்கு அவருடைய இதுவில். ஆ, எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. ஆ, நல்லா இருந்துரு. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, லாஸ்ட்டில் அவங்க அப்பா கிட்ட சென்டிமெண்ட் பிடிச்சிருக்குண்ணா. நல்லா எடுத்துருக்காங்க, பக்காவாக எடுத்துருக்காங்க. ஆ, பிடிச்சிருக்கா ரொம்ப. ஆ, லவர்ஸ் பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம்ண்ணா. முக்கியமாக ஆ, சூப்பராக இருந்துச்சு. ஆ, சூப்பராக ஆக்டிங்லாம் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன், சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சி. காமெடி சீன்ஸும் நல்லாயிருக்கு. வீட்டு கே கணேசன் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆ, பிடிச்சிருக்கு. லவ் சீன்ஸ் நான் சொல்லுவேன், நல்லா இருந்துச்சு. ஆ, பிடிச்சிருச்சு. ஆ, காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபேமிலி. வீட்டு கே கணேசனும் ஜீவா சாரும் லாஸ்ட் சீனில் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆ, சூப்பராக, ரெண்டு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்தது. ஆ, செம்மையாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு இதுவாக குடும்ப படம் மாரி பண்ணியிருக்காரு. லவ் படமும் இருக்குது, குடும்ப படமும் இருக்குது, நல்லா காமெடியாகவும் இருக்குது. அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. குடும்பத்தோடையே பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டுங்களோடய பார்க்கலாம். ஆனால் நல்லாயிருக்கு படம். போர் அடிக்காத போகுது, படம் நல்லாயிருக்கு. ஒரு டைம் பார்க்குற மாரி இல்லை ஜி. நல்லாயிருக்கு ஜி. வரலாறு முக்கியம் ஜீவா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிக்கிறாரு. ஒரு 20-23 வயசு பையன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிம்பிளாக நடிச்சாலும் நல்லா டீசெண்டாக நடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபைட் சீன் இருக்குது படத்தில், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் விடிவி கணேசன் காமெடி பயங்கரமாக இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது, ஜீவா ஸ்டைலாக நடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்கிறேன்ல, லவ்லேயே அது டிஃப்ரெண்ட்டுங்க. லவ் படத்துலேயே அது டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்குங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
நம்ம ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி பார்த்தா தான் தெரியும். எனக்கு நச்சில ஜீவா நச்சில இந்த படம் நல்லா சூப்பராக ஒரு ஸ்டைலாக நச்சிருக்காரு, ஒரு கதை மாற்றி நச்சிருக்காரு, நல்லா இருக்குங்க, நல்லா பார்க்கலாம். வீட்டுக்கான சுயமாக கழிக்கிறாரு, செம்மையாக பண்ணிக்கிறாரு. ஜீவாவுக்கு டஃப் கொடுத்துக்கிறாப்பில் ஜீவா வர சேர்ந்து செம்மையாக கழிக்கிருக்காங்கங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குதுங்க. ஒரு கல்யாணத்தில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஜீவாவை நல்லா பண்ணிக்கிறாரு, வீட்டு கணேசன் நல்லா பண்ணிக்கிறாரு, கே எஸ் ரவிசந்திரன் அவர் நல்லா பண்ணிக்கிறாரு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, கிளாமர்லாம் இல்லை. அது ஈரோனியும் அதை எதிர்பார்த்து நடிக்கலை, சிம்பிளாக நடிக்கிற மாதிரி தான் நச்சிக்கிறாங்க. அது வந்து பொய்யான தகவல் கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, நல்லா ஸ்டைலாக நச்சிக்கிறாங்க. சின்ன பொண்ணு தான், ஸ்டைலாக இருக்காங்க. ரெண்டு ஹீரோயின்லாம் அப்படி தான் சோப்பு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ஹீரோயினை லவ் பேசுவார் பார்ப்பார், ஆனால் செகண்ட் ஹீரோயினை தான் லவ் பண்ணுவார். ஃபேமிலிஸ் பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், பல நல்ல காமெடியாக போகுது. அதேமாதிரி காமெடி கோசம் சின்ன சின்ன பசங்களாம் பார்க்கலாம், நல்லா ஜீவா கோசம் பார்க்கலாம் படம், நல்லா காமெடியாக இருக்குது. ஜீவா இந்த கலகலப்பு கலகலப்புட்டு வரலாறு முக்கியம் யானு இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜீவா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நச்சிருக்காரு, நல்லா ஸ்டைலாக இருக்காப்புல ஆள், நல்லா ஒரு 20-23 வயசு பையன் இருக்காப்புல பார்க்கலாங்க.